ரஷ்யா உக்ரைன் போர் எப்போ முடியும்னு தெரில இது யார் முடிச்சு வைக்க போகிறான்னு தெரில உலகத்தில் பல நாடுகள் இந்தியா உட்பட அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க ரஷ்யா வந்து தானாக முடிவெடுத்து அந்த போரை நிறுத்தினா தான் உண்டு ஆனால் இந்த போர் மூலிமா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது உக்ரைனில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம் உக்ரைனில் ஒரு அட்வொகேட் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அவர் என்ன மாதிரி பேசினார் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நான் என்னோடய கிளைண்ட்டுக்காக கோர்ட்டில் வாதாடிட்டு இருந்தேன் நான் அப்போது கண்டிப்பாக நினைக்கல நான் ரெண்டு வாரம் கழித்து கையில் பெட்ரோல் குண்டோட நடு ரோட்டில் நிற்பேன் அப்படின்ட்டு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் இது ஒரு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி உக்ரைனியன் பீப்புள் அந்த அட்வொகேட் மாதிரி படித்தவங்கள்லேருந்து படிக்காதவங்கள்லேருந்து பிஸ்னஸ் மேன்லேருந்து ஹவுஸ் ஒய்ஃப்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரஷ்ய இராணுவ வீரர்களை தாக்குறதுக்காக கையில் பெட்ரோல் உண்டோடு ரோட்டில் இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப வேதனையான விஷயம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழல் வந்து இருக்குது ஸோ இந்த இதன் மூலயமா ரெண்டு நாட்டுக்கும் பெரிய அளவில் பொருளாதார இழப்பு வந்து இன்றைக்கி உருவாயிருச்சு ஆனால் அந்த ரெண்டு நாடு மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அதை தாண்டி பல நாடுகள் இந்தியா உட்பட பல நாடுகள் வந்து பொருளாதாரத்தில் பெரிய அளவில் அடி வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்தியாவில் அதனோட பாதிப்பு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா நியூஸில் பார்த்தேன் இந்தியாவோட கோதுமை வந்து நாற்பது சதவீதம் விலை உயர்ந்திருக்கு உள்நாட்டில் இது நாற்பது சதவீதம் விலை உயர்ந்தாலும் நாம் வந்து பெரிய அளவில் கோதுமை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய எக்ஸ்போர்ட்டும் நடந்துகிட்டு இருக்குது இதுவரை இல்லாத அளவுக்கு அறுபத்தி ஆறு லட்சம் டன் இந்த வருஷத்துலேயே வந்து எக்ஸ்போர்ட் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மார்ச் அப்புறம் இன்னும் நிறைய வந்து கோதுமை வரும் அதனால் இப்போதைக்கு ஏற்படக்கூடிய இந்த நாற்பது சதவீத விலை உயர்வு கவலைப்பட வேண்டாம் மிக விரைவில் அடுத்த கிராப் வந்த உடனே விலை வந்து நார்மலுக்கு வந்துடும் அப்படின்னு கோதுமை எக்ஸ்போர்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க உலகத்திலேயே வந்து ஒட்டுமொத்த கோதுமை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் இருபத்தஞ்சு சதவீதம் கையில் வச்சிருக்கக்கூடிய நாடுகள் ரஷ்யா அண்டு உக்ரைன் இந்த ரெண்டு நாடு இப்போ ஏற்றுமதி பண்ண முடியாத சூழலில் இருக்கிறதுனால நமக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது ரெண்டாவது இந்த நாடு ரெண்டு நாடுகளுக்கும் அறுவடை எப்போ ஆகும் மார்க்கெட்டுக்கு எப்போ கோதுமை வரும்னா ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் வரும் ஸோ அவங்க இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சூழல் இல்லாட்டால் கூட கிராப்புக்கே அவங்களுக்கு இந்த அறுவடைக்கே அவங்க இல்லை ஸோ அதனால் எல்லா நாடுகளும் நம்மகிட்ட தான் வர்றாங்க ஸோ இதை ஒரு பெரிய வாய்ப்பாக எண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உள்நாட்டில் கோதுமை இருப்பு மழை மழன்னு குறைஞ்சிட்ருக்குது அடுத்த கிராப் வந்து இந்த தட்டுப்பாடை வந்து சரி பண்ணால் தான் உண்டு இல்லை அப்படின்னா நாம் கூட நாளைக்கு சப்பாத்தி பூரி சாப்பிட முடியாத நிலைமை வந்தாலும் வரலாம் அதுக்கடுத்து கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் வந்து இருபத்தி ஆறு சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் உயர்ந்திருக்கு மிக விரைவில் பெட்ரோல் டீசலுக்கான விலை உயர்வு அறிவிக்கப்படலாம் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நான் இந்த வீடியோ போடும்போது அறிவிச்சிருந்தாலும் அறிவிச்சிருக்கலாம் ஓகே அதுக்கடுத்து இயற்கை எரிவாயு இது இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர் விலை உயர்ந்திருக்கு மக்காச்சோளம் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு சதவீதம் குறிப்பாக கோழி கோழி தீவனத்துக்கு மக்காச்சோளம் பெரிய அளவில் பயன்படுது ஆகுது பதினாலு சதவீதம் விலை உயர்ந்திருக்கு மரக்கட்டைகளோட விலை பத்து சதவீதம் உயர்ந்திருக்கு உடன் லாக்ஸ்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த சவுத்தில் இருந்தீங்கன்னா குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் இருந்தீங்க அப்படின்னா நிறைய உடன் லாக்ஸ் வந்து பெரிய அளவில் நாம் இம்போர்ட் பண்ணுறோம் லாரிகளில் கண்டெய்னரில் வந்து உடன் லாக்ஸை வந்து இறக்குமதி பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரியான உடன் லாக்ஸ் வந்து பெரிய அளவில் நம்ம நாட்டில் வந்து ஃபர்னிச்சருக்காக தேவைப்படுது ஸோ நமக்கு வந்து நிறைய மரங்களை வெட்டுறதுக்கு தடை இருந்ததுனால பெரிய அளவில் ஃபர்னிச்சரோட தேவையை நிறைவேற்றுறதுக்கு நாம் இறக்குமதியை நம்பியிருக்கோம் இன்றைக்கி உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய உடன் லாக்ஸ்க்கே வந்து பத்து சதவீதம் அளவுக்கு விலை உயர்ந்திருக்கு அப்படின்னா இன்னும் போர் நீடிச்சது அப்படின்னா பெரிய அளவில் அந்த விலை உயர்வு இருக்கும் இது மக்களை வந்து பெரிய அளவில் பாதிக்கும் இதனால் அரசு பாதிக்கப்பட போகிறது இல்லை ட்ரேடர்ஸ் யாரும் பாதிக்கப்பட போகிறது இல்லை எக்ஸ்போர்ட்டர்ஸ் பாதிக்கப்பட போகிறது இல்லை கடைசியாக இந்த விலை உயர்வு யார்கிட்ட போய் நிற்கும் அப்படின்னா சும்மா நம்ம வீட்டை விட்டு இறங்கி வீதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காமன் மேன் நடந்து போயிட்டுருப்பான் அந்த காமன் மேன் மாதிரியான சாதாரண சாமானிய மக்கள் மேலே தான் இந்த விலை உயர்வு வந்து கடைசியாக நிற்கும் அவன் தான் இதை வந்து சுமக்கணும்